39 அதிகாரம் 2 வசனம், ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினால் அவன் காரிய சித்தியுள்ளனாய் இருந்தானாம். அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டு அவனை உயர்த்தினார் என்று பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும், நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டாவதை உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். ஆகவே நீங்கள் செய்கிற காரியம் ஜெயமாயிருக்கும், நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாக இருப்பீர்கள். ஜெபிப்போமா. தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் பார்க்கறக்காக நன்றி. அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறக்காக நன்றி. தகப்பனே, நீர் அவங்களோடு இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இறங்கி வருவதை பார்க்கட்டும், அற்புதங்களை பார்க்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நீர் வழி நடத்தும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you.